வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இரானிய ஆதரவு இராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் வடகிழக்கு சிரியாவில் 3 அமெரிக்க தளங்களை தாக்கியதாக அறிவித்தது. வடகிழக்கு சிரியாவில் டெயிர் ஏசோர் புறநகர் பகுதியில் உள்ள அல்ஒமர் எண்ணெய் வயல் மற்றும் பசுமை கிராமத்தில் உள்ள 2 அமெரிக்க இராணுவ தளங்களை ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்ஒமர் எண்ணெய் வயல் அமெரிக்க இராணுவம் மற்றும் குர்திஷ் இயக்கம் எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முருகன் நிலையின் நீட்சியாக பார்க்கப்படுகிறது. சிரியாவில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானிய ஆதரவு இராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் என்ற போதிலும் தாக்குதலுக்கான உத்தரவை கொடுப்பது ஈரானிய இராணுவம்தான். அந்த வகையில் அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானிய தாக்குதல்களாகவே அவை பார்க்கப்படுகின்றன. வடக்கு மற்றும் வடகிழக்கு சிரியாவில் உள்ள இராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் தமது சொந்த இராணுவ தளங்களை வைத்திருந்தாலும் ஈரானிய இராணுவத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் அவர்கள் இயங்குகிறார்கள். சிரியாவில் ஈரானிய இராணுவம் அமெரிக்க இராணுவத்தை நேரடியாக தாக்குவதில்லை. காரணம், அப்படி தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி போராக அது மாறிவிடலாம் என்பதால் அதை தவிர்த்து விடுகிறது ஈரானிய இராணுவம். அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கென்றே ஈராக்கில் உள்ள தமது ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களை சிரியாவுக்குள் அழைத்து சென்று அங்கு இராணுவ தளங்களையும் அமைத்துக் கொடுத்துள்ளது ஈரானிய இராணுவத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவு. சுமார் 10 ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் வெவ்வேறாக செயற்பட்டாலும் இவை அனைத்தும் ஈரானிய இராணுவத்தின் கீழ் ஒரு கூட்டணியாக அல்ஜபா எல் இஸ்லாமிய லில் மொகாவாமா என்ற பொதுப்பெயரில் செயற்படுகின்றன. ஈரானிய இராணுவத்தின் உத்தரவுப்படி இவர்கள் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். அமெரிக்க விமானப்படை விமானங்கள் இவர்களது தளங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு போகும். அமெரிக்க அடியையும் வாங்கிக் கொள்வார்கள். அதில் கொல்லப்படும் நபர்களின் குடும்பங்களுக்கு ஈரானிய இராணுவம் இழப்பீடு கொடுத்துவிடும் என்பதே அங்குள்ள நடைமுறை. 3 அமெரிக்க இராணுவ தளங்கள் தாக்கப்பட்ட அறிக்கை வெளியாகுவதற்கு முன் ஈராக்கிய ஷியா மதப்பிரிவு இயக்கம் வெளியிட்ட மற்றும் ஒரு அறிக்கையில் வடகிழக்கு சிரியாவின் அல் கசாகா மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் உள்ள அமெரிக்க கிராப் அல்ஜிர் இராணுவ தளத்தை தாக்கியதாக அறிவித்தது. அமெரிக்க இராணுவ தளம் கராப் அல்ஜிர் ஏவுகணை தாக்குதலால் குறிவைக்கப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்களுக்கு முன்பு ஏவுகணைகள் கொடுக்கப்படுவதில்லை, அதிகபட்சம் ராக்கெட் தான் கொடுப்பார்கள். இப்போது குறுகிய தூர வீச்சுள்ள ஏவுகணைகளையும் கொடுத்து அமெரிக்க தளங்களை தாக்க சொல்கிறது ஈரானிய இராணுவம். சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தொடர்ந்து தாக்குவோம் என்றும் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் அறிவித்துள்ளது. நேற்று ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரி தகவல் தெரிவித்த போது கடந்த அக்டோபர் 17 முதல் நேற்று வரை சிரியா மற்றும் ஈராக்கில் குறைந்தது 130 தாக்குதல்களை அமெரிக்க படைகள் எதிர்கொண்டதாக கூறினார். ஈராக்கில் 53 தாக்குதல்களும் சிரியாவில் 77 தாக்குதல்களும் நடந்ததாக அந்த அதிகாரி விவரித்தார். தற்போது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் அமெரிக்க இராணுவ தளங்களில் ஏதாவது சேதம் ஏற்பட்டதா என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்க தளம் கராப் அல்ஜிர் ஏவுகணை தாக்குதலால் குறிவைக்கப்பட்ட அதே நேரத்தில் அதே அல் கசாகா மாவட்டத்தில் வேறு சில தளங்களும் தாக்கப்பட்டுள்ளன. அவை அமெரிக்க இராணுவ தளங்கள் அல்ல, ஆனால் அமெரிக்க இராணுவத்துடன் தொடர்புள்ள தளங்கள். அமெரிக்க ஆதரவு குர்திஷ் இயக்கம் எஸ்டிஎஃப்பின் தளங்கள் அவை. அந்த தாக்குதல்களை நடத்தியது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கம் அல்ல, இது வேறு ஒரு விவகாரம். துருக்கி நடத்திய தாக்குதல்கள் அவை. வடகிழக்கு சிரியாவில் அல் கசாகா மாவட்டத்தில் அல்லாவுடா ஃபீல்ட் மற்றும் அல் கசாகா கிராமப்புறங்களில் உள்ள அல் ஹக்தானியா டெர்பா சாபிக் என்ற இடங்களில் உள்ள எஸ்டிஎஃப்பின் தளங்கள் மீது துருக்கி ஆளற்ற விமானங்கள் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தின. மேலும் ஆளற்ற விமானங்கள் ஷேர் கிராமத்தில் உள்ள ஒரு எஸ்டிஎஃப் தளத்தையும் அல் மக்கியா கிராமத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிகளையும் தாக்கின. இதற்கிடையில் துருக்கிக்கு சொந்தமானதாக நம்பப்படும் போர் விமானம் அல் கமிஷ்லி மற்றும் சிரிய துருக்கி இடையேயான எல்லைக்கோடு மீது பறந்தது. இன்று விடியற்காலையில் அல் கசாகா கிராமப்புறங்களில் தொடர்ச்சியான வெடிசத்தங்கள் கேட்டன. அல் கசாகா கிராமப்புறத்தில் உள்ள அல் ஹக்தானியா நகரில் ரஷ்ய படைகள் பல கவச வாகனங்களில் இராணுவ ரோந்து பணியில் ஈடுபட்டன. அல் கமிஷ்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரஷ்ய இராணுவ ரோந்து படையினர் துருக்கியின் வான்வழி தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு நகரத்தின் நிலைமைகளை ஆய்வு செய்தனர். குர்திஸ் இயக்கம் எஸ்டிஎஃப் அமெரிக்க ஆதரவு இயக்கம் மட்டுமல்ல ரஷ்ய ஆதரவு இயக்கமும் கூட. எஸ்டிஎஃப் விஷயத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பங்காளிகள். அமெரிக்க விஷயத்தில் ரஷ்யாவும் ஈரானும் பங்காளிகள். என்ன தலை சுற்றுகிறதா? அதுதான் சிரியாவின் போர். ஈரானிய உத்தரவில் அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்க பதிலடியை எதிர்பார்க்கலாம்.